ஐபாக்கோட குட்டி ஷார்ட் வீடியோ தான் பார்க்க போகலாம். இப்போ ஐபாக்கோவில் புதுசு புதுசாக நிறைய ஃப்ளேவர் ஐஸ் கேக்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃப்ளேவர்ஸ் தான் நான் பார்க்கும்போது இருந்துச்சு. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஷாப்லேயே இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் ஐஸ் கேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது அப்படியே உங்களுக்கு மேலேருந்து காமிச்சிருக்கேன் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு. இதில் பக்கத்தில் போய் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அது என்னென்ன ஃப்ளேவர்ஸுங்கிறது எழுதியிருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்சு, ஒன்று பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ளேவரு, இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாக்லேட் வச்சுருக்கிறது, கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்களேன் சாக்லேட் ப்ரௌன் கலர் இருக்கிறது சாக்லேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி புதுசாக ஐபாக்கோவில் வந்து மாதிரி இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஷேக்குங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் பக்கத்தில் போய் காமிச்சிருக்கேன் பாருங்களேன் என்னென்ன ஷேக் இருக்குங்கிறதையும், அது போக இந்த மாதிரி சாக்லேட்ஸ் இருக்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். ஏற்கனவே என்னோடய ஐபாக்கோ வீடியோ வந்து நான் காமிச்சிருக்கேன், அந்த அதோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கும் கொடுக்குறேங்க. இந்த ஐபாக்கோ வீடியோ வந்து லாஸ்ட் இயர் நியூ இயர்க்கு நான் இப்போ எப்படி செலிப்ரேட் பண்ணதையும் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். அதில் டீட்டெயிலாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன் இந்த சாக்கோபர் ஐஸ்கிரீம் கூட நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது. அது வேணும்னா அது பிரித்து நமக்கு சாக்லேட்டில் டிப் பண்ணி தராங்க. இது பார்த்தீங்கன்னா அவர் கையில் பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் இருக்கிற ஒரு சாக்கோபர். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட்டில் நல்லா டிப் பண்ணுறாரு பாருங்களேன். அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கிறது தான் நான் ஒரு குட்டி வீடியோவில் காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் அந்த மாதிரி சாக்லேட்டில் அந்த லிக்விட் சாக்லேட்டில் நல்லா டிப் பண்ணி அதை அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பிடிச்சிருக்காருங்க. அந்த சாக்லேட்டில் ஓவர் ஃப்ளோ ஆகி வராமல் கொஞ்ச நேரம் அந்த ஃப்ரீஸாக இருக்கிற அந்த பட்டர் ஸ்காட்சோட சாக்கோபர்லேயே அது அப்படியே வந்து அப்படியே வந்து சாக்லேட் கோட்டிங்காக வருங்க. ஸோ அதை ரெண்டு நிமிஷம் அப்படியே பிடிச்சிருந்தோம்னா உங்களுக்கு அப்படியே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அதுதான் அவர் பண்ணுறத குட்டி வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க, இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த சாக்கோபர் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 75 ருபீஸ் தான். நம்ம நார்மல் சாக்கோபர் 10 ருபீஸ்லாம் கூட சாப்பிட்ருப்போம், பட் இந்த சாக்கோபர் வந்து நல்ல டேஸ்டியாக யம்மியாக இருந்துச்சுங்க. ஸோ அங்கே பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை உங்களுக்கு வேணுனா மேலே சாக்கோ சிப்ஸ் எல்லாம் கூட போட்டு தருவேன்னு சொன்னாங்க. நான் இதை நிஜமாலுமே டேஸ்ட் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ ஹோப் நீங்களும் ஐபாக்க போனாலும் மறக்காமல் இந்த சாக்கோபாரையும் மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் என் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.